ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமய நூலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஏதாவது பைப்பு லீக் ஆகும்போது அது கடையில் பாத்திரம் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்ச நாள் பாசம் பிடிச்ச மாதிரி ஆயிருங்க என்னோடய வெளியே இருக்கிற பைப்பில் வந்து தண்ணி நிறையா சுட்டிகிட்டே இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்கெட் வந்து வச்சுருந்தாங்க அதில் ஃபுல்லாகவே பாசம் பிடிச்சிருக்கு இன்னொன்று இது வந்து வெளியே வந்து வாசம் தொலைக்கிறதுக்கு சாணம் தொளிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுறதாங்க அதனால் மஞ்சளாக தான் இருக்கும் ஆனால் கீழே பாசம் பிடிச்சிருக்கிறதுனால ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருதுங்க இப்போ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஈனோ தாங்க யூஸ் பண்ண போகிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க தனியாக தேய்ச்சோ அப்படின்னா இதே ஈனோ வந்து உள்ளே சேர்த்திட்டு கொஞ்சமாக வந்து சோடா உப்பு சேர்த்திக்கிறேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்த மாதிரி நிறைய ஊற்ற வேணாங்க லைட்டாக தண்ணி தெளித்து விட்டோம் அப்படின்னாலே அந்த ஊருன்னு இதில் வந்து பபுள்ஸ் மாதிரி வரும் ஒரு ரெண்டு செகண்ட்லேயே வந்து இந்த மாதிரி இரும்பு நார் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க ரொம்ப நேரம் ஊற வைக்கவும்லாம் தேவையில்லைங்க தண்ணி தெளித்த உடனே வந்து அந்த இரும்பு நார் வச்சு ஒரு தடவை தேய்ச்சிங்க அப்படின்னாலே சூப்பராக அந்த பாசம் பிடிச்ச அழுக்கு எல்லாமே வந்துடுங்க உப்பு கரையெல்லாம் போகாது அதே மாதிரி அந்த சாணம் தெளிச்சு அந்த மஞ்சள் கரையெல்லாம் போகாதுங்க ஆனால் அந்த பாசம் பிடிச்ச கரை வந்து ஒரு துளி கூட இல்லாமல் அப்படியே வந்துடும் ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு கூட கிடையாதுங்க அந்த பாசம் இருக்கிற எல்லா இடத்துலையும் நீங்கள் அந்த இடுக்குகள் எல்லாத்திலேயுமே வந்து அந்த இரும்பு வச்சு தேய்ச்சிங்கனாலே போதுங்க ஈஸியாக அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும் இதே மாதிரி நீங்கள் டைல்ஸில் வந்து பாசம் பிடிச்சிருந்தாலும் சரிங்க இதே மாதிரி இன்னோவும் சோடா உப்பு போட்டுவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து இரும்பு நேரம் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னாலே அப்படி பளிச்சுன்னு டைல் சுத்தமாகிடுங்க ஆனால் உப்பு கரைக்கு இது போகாது இப்போ ஃபுல்லாக ஒரு அளவுக்கு தேய்ச்சி முடிச்சிட்டாங்க நான் விரலில் வந்து இப்படி நகர்த்தி காமிக்கிறேன் அப்போயும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழுக்கு இருந்துருக்கு எவ்வளோ பாசம் பிடிச்சிருந்துருக்குன்னு இப்போ ஃபுல்லாக தேய்ச்சாச்சுங்க தண்ணி ஊற்றி நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழுக்கு வந்துருச்சுங்க ஊற வைக்கவில்லை இல்லைங்க ஒரு ரெண்டு செகண்டில் வந்து நான் தேய்ச்சி எடுத்துருக்கேன் அவ்வளோதான் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்கு டைம் ஆயிருக்குங்க பக்கெட் வந்து சூப்பராக சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு ஒரு துளி கூட அந்த ஸ்மெல் இல்லை பாசம் முடிச்சு அந்த வலுவலப்பு போயிருச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ